ஹாய் ஹால், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இங்கே அபுதாபியில் பார்த்தீங்கன்னா வின்டர், ஸோ வந்து நல்ல காற்று அடிக்குது. மத்தியான நேரத்தில் மட்டும் கொஞ்சம் வெயிலாக இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது வெதர். அண்டு ஒரு மரமாகவே பார்த்தீங்கன்னா க்ளௌடியாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது, திடீர் திடீர்னு வெதர் மாறிட்டே இருக்குது. ஸோ வெக்கேஷன்லாம் பசங்களுக்கு முடிஞ்சு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் நமக்கு நல்ல டைமு நம்மளோட எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு. என்னோடய ரெகுலர் ஒர்க்கான டிஷ்வாஷர் லோடிங், அன்லோடிங் அண்ட் பசங்களோட டிஃபன் ஒர்க்கு, லஞ்ச் ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சது. ஹஸ்பண்ட் கிளம்பி ஆஃபீஸ் போயாச்சு, பையன் கிளம்பி ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸோ கிச்சன் ஒர்க், கிளீனிங்லாம் முடிஞ்சது. அண்ட் இந்த டவல் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த மைக்ரோஃபைபர் டவல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசெண்ட் டேஸில் கிளீனிங்க்கு. இன்றைக்கி வந்து என்னோடய முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக ரீஃபில்லிங் ஒர்க்லாம் நிறைய வச்சுருக்கேன் பெண்டிங்கில். அதெல்லாம் வந்து நான் ரீஃபில் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கேன். பாருங்கள், கவர் கவராக அப்படியே வச்சுருக்கேன். மெயினாக இந்த பசங்க வீட்டில் இருந்தாங்க, நம்ம அதிகமாக இந்த லீவ் டைம் வெளியில் போகிறோம் அப்படின்னும் போதெல்லாம் நம்மளால் அந்த ஒர்க் பண்ணவே முடியறதில்ல. ஸோ இதெல்லாம் நிறைய ரீஃபில் பண்ண வேண்டியிருக்கு. முதல்ல நான் என்ன ரீஃபில் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, நெய் தான் நல்லா. ஆனால் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, உடனே டிஷ்வாஷரில் போட்டு க்ளீன் பண்ணிடுவேன் காலி ஆயிடுச்சுன்னா. ஸோ காலி ஆன உடனே அதை டிஷ்வாஷரில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு ரீஃபில்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் தோசைக்கெல்லாம் ஊற்றுறதுக்காக கடலை எண்ணெய் வந்து இதில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எடுக்கும்போதே ஒரு வாட்டி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டோன்னா டஸ்டிங்க்கும் டஸ்டிங் ஆன மாதிரி இருக்கும். இது எப்படி பார்த்தாலும் ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு அவ்வளோதான் வரும், சின்ன பாட்டில் அப்படிங்கிறதுனால. தோசை வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் வீட்டில். ஸோ அதனால் வந்து இதுக்கு அப்பப்போ தொடச்சிட்டு ரீஃபில் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் மாடல் வந்து தோசைக்கு வந்து ஈஸியாக இருக்குது, ஜாஸ்தியாக போகாமல் கரெக்டாக போகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இந்த பாட்டிலில் கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், இன்னொன்றுல வந்து ஆலிவ் ஆயில் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து மிளகாய் பொடி, தனியா பொடி, இல்லை மிளகாய் பொடி, சாம்பார் பொடி, அதுக்கப்புறமா கரம் மசாலா பொடி, இதெல்லாம் தான் காலியாக போயிருந்தது. ஸோ அதெல்லாம் இப்போ ரீஃபில் பண்ணணும். என்னென்னா, இதெல்லாம் டிஷ்வாஷரில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கறனால ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ரெட் சில்லி பவுடர் தான் நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே அபுதாபி வந்ததுலேருந்து. சின்ன பேக்கெட்டாக உளுந்து வாங்கிட்டு வந்ததுனால கம்மியாக தான் இருக்குது உளுந்து. இது வந்து கரம் மசாலா பொடிக்கு நல்லா ஏர்டைட்டான பாத்திரம் பாட்டில் அப்படிங்கிறனால நல்ல மணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்க கிளாஸ் பாட்டில்ஸ் தான். இதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சிடணும், அப்போ தான் காலையில் எழுந்து நம்ம குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு சமைக்கும் போது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரீஃபில்லிங் வந்து பெண்டிங் வைக்கவே மாட்டேன். அண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா, சாம்பார் பொடி தீர்ந்து போச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் அதோட ஷார்ட் வெர்ஷன் நான் இப்போ சொல்லிடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அவ்வளோதாங்க இதுக்கு. இதெல்லாம் சேர்த்து நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்தோம்னாவே நமக்கு சாம்பார் பொடி ரெடி ஆகிடும். உங்களில் நிறைய பேருக்கு வந்து இது பார்த்துருப்பீங்க, பார்க்காமலும் இருந்திருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக தான் மெயினாக நான் இதை ஷேர் பண்ணுறேன். இதை வந்து நம்ம ஒரு பேன் எடுத்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருட்களை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மணம் வீடே நல்லா மணம் வரும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் இதை. ஆனால் தீயை விட்டுறாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் கிட்ட இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சாம்பார் பொடி வேணும் அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இது வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 1-2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அரைக்கிறனால இந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணும்போது உங்கள் சாம்பாரோட டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். மொத்தமாக அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் அப்பப்போ அரைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1-1.5 மாதத்துக்கிட்ட தான் வரும். அந்தளவுக்கு வந்து நம்ம எவ்ரி ஆல்டர்னேட் மந்த் எனக்கு அரைக்கிற மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல நம்ம இதை மட்டும் நல்லா
சும்மா ரொம்ப ஃபைனாக அரைக்கணுன்றது இல்லை, நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே நம்ம ஒரு கப் அளவுக்கு வந்து தனியா பொடி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு வெறும் மிளகா பொடி நம்ம கடையில் வாங்கினது தான். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா, நல்ல தூக்கலாக உங்களுக்கு காரம் வேணும்னா, நீங்கள் வந்து ரெண்டு கப் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் வந்து நிறையவே இருக்கும். ஒரு சில டிஷ்ஷஸ்க்கு கம்மியாக தேவைப்படும் அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஸோ சாம்பாருக்கு வந்து இது கரெக்டாக எனக்கு இருக்குது அப்படிங்கிறனால இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், சூப்பரான சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் நம்ம சேனலில் தேர்ட் டைம் வந்து இதை ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்களுக்காக மெயின்லி இது வந்து நல்ல மனமாக இருக்குங்க. இது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு இந்த சாம்பார் பொடி ரெசிபி. எனக்கு பர்சனலாகவே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இவன் நிறைய இடத்துல பார்க்கும்போது கூட சொல்கிறீங்க, உங்கள் சாம்பார் பொடி நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் கூட, அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த சாம்பார் பொடி. இதை யூஸ் பண்ணி நீங்கள் பொரியலுக்கோ சாம்பார்க்கோ சேர்க்கும்போது கண்டிப்பாக அதோட மனமே வேறு மாதிரி இருக்கும். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இனி ஒரு 1.5 மாதத்துக்கு பிரச்சனை கிடையாது. முக்கியமாக இன்றைக்கி வந்து நான் உங்களோட ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோவை வந்து ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்டு எங்கள் வீடு உங்களுக்கு தெரியும், இது வந்து ரெண்டட் அப்பார்ட்மெண்ட். அண்டு இது வந்து ஒரு செமி மாடுலர் கிச்சன், இது வந்து ஃபுல்லி மாடுலர் கிச்சன் கிடையாது. அண்ட் எனக்கு வந்து மளிகை சாமானெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பைசஸாக இருக்கட்டும், ஸ்பைஸ் பவுடர்ஸாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கிட்டக்கிட்ட ஒரு 1 மந்தாகவே இது வந்து செட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இதை உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டவ் பக்கத்துலயே நான் இந்த ரேக் வச்சுருக்கேன். இந்த ரேக் வந்து ஐக்கியாவில் வாங்கின ரேக் தான். ரொம்ப வந்து இது எப்படி சொல்கிறது, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது எனக்கு. ஸோ லைட்டாக அதை டஸ்ட் பண்ணிவிட்டு இதில் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு கீழே வச்சுருக்கேன் நல்லா வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது பக்கத்துலேயே மைதா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அண்டு கொஞ்சம் இடம் காலியாக இருக்குது, ஏதாவது திங்ஸ் ஸ்டக்குன்னு வைக்கிறதுக்காக வேணும்னு அது மேலேயே வந்து நான் இது வச்சுருக்கேன், தொட்டு தேய்க்கிற மாவு, சப்பாத்தி தொட்டு தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த மாவு காலியே இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு எடுத்து தொட்டு தேய்க்கிற மாவும் அப்பப்போ காலி ஆச்சுனாலும் ரீஃபில் பண்ணிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே உள்ள ஷெல்ஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃபில் வந்து ஒரே மாதிரியான பாட்டில்ஸ் இருந்தால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கீழே உள்ளது ஸ்டீல் அப்படிங்கிறனால மேலே உள்ளதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது வந்து எங்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது இந்த கண்டெய்னர்ஸ், இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக். இதில் வந்து 1 kgக்கு மேலே இருக்கிற மாதிரி சாமானும் அதெல்லாம் தான் நான் இதில் போட்டுப்பேன். லைக் ரவை, அப்புறம் அரிசி மாவு, கடலை மாவு, சேமியா, வேறு என்ன உளுத்தம்பருப்பு, அப்புறமா பெரிய டப்பாவில் நம்ம போட்டு வைக்கிற மாதிரி வரமிளகாய், இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். புளி இதில் வந்து இது ஒரு செட்டாக நான் வாங்கினேன், ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். ராகி மாவு, மீல் மேக்கர், இதெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த இந்த ஷெல்ஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் எப்போயாவது எடுக்கிறதுனால கொஞ்சம் ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி, வெல்லம், இன்னொரு புளி இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியான பாக்ஸும் ஒரு ஷெல்ஃபில் வந்துருச்சு. இன்னும் இவ்வளோ இருக்குது எடுத்து அடுக்கிறதுக்கு. இதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து எப்போயாவது எடுக்கிறது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் கீழே இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி நல்லா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பின்னாடி வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா பயிருங்கள்லாம் வச்சுட்டேன். லைக் இந்த தட்டைப்பயிறு, அதுக்கப்புறமா நம்ம பாசி பருப்புன்னு சொல்லுவோம், பச்சை பயிறுன்னு சொல்லுவோம் அது, அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை வந்து நான் தாளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன், இங்கே வாங்கினது. ஸோ அது, அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, இதெல்லாம் தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உப்பு, உப்பு வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்கணும், எதுவும் தடுக்கக்கூடாது, நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறது அப்படிங்கிறதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ வந்து அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் பொடி, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கணும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறனால. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஷெல்ஃபை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. பின்னாடி வந்து கரம் மசாலா வச்சுருக்கேன். அடுத்ததில் அதுக்கு மேலே உள்ள ஷெல்ஃபில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து ப்ரௌன் சுகர். அதுக்கப்புறமா இந்த வேர்க்கடலை ஊர்லேருந்து எட்டு வந்து, இது ஊரை வச்சு நம்ம வேக பண்ணி சாப்பிட்றதுக்கு தான். ஸோ அது கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் பாசிப்பருப்பு, அப்புறமா இது வந்து சென்னா கொண்டக்கடலை. ஸோ இதெல்லாம் ஒரு ரோலை வச்சாச்சு. இதுவுமே இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் நான் ஹோம் சென்டரில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பருப்பு வகைகள்லாம் நம்ம வந்து ஒன்ஸ் இன் அ வைல் தான் எடுப்போம். பட் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தாளிக்கும் போது டக் டக்குன்னு எடுப்போம் இல்லைங்களா, அதனால் அதெல்லாம் முன்னாடி வச்சுருக்கேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நட்டையில் பாட்டில்ஸ் உங்களுக்கே தெரியும், இது கலெக்ட் பண்ணி இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறது தான். ரொம்பவே நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இது லுக் வைஸ் மட்டும் இல்லை, குவாலிட்டியுமே செமையாக இருக்குது. ஸோ தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த பட்டை, லவங்கம், மிளகு, ஏலக்காய், இதெல்லாம் கூடவே வந்து காஷ்மீரி சில்லியும் மஞ்சள் தூளும் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறதுனால நான் முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ கீழேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல், அப்புறம் பிளாஸ்டிக், அப்புறம் கிளாஸ், அதுக்கு மேலே உள்ளதும் நான் கிளாஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ கீழேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. இது பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, இது குழம்பு தாளிக்கிற வடகம், அது வச்சுருக்கேன் பக்கத்தில். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது, ஆர்கனைஸ்டாக இருக்குது. அண்டு இதுக்கு மேலே உள்ள ஷெல்ஃப் காலியாக இருக்குது. அதில் என்ன வச்சுருக்கேன்னா பின்னாடி வந்து மோஸ்ட்லி எடுக்காததை தான் வைப்பேன். அதில் வந்து கொள்ளு, அப்புறமா வந்து இதுவும் ஒரு பயிர் தான், காராமணி சொல்லுவாங்க இல்லையா, அந்த காராமணி, அதுக்கப்புறமா வர கொத்தமல்லி, கார்னு பாப்கார்னுக்காக, அப்புறம் இது வந்து நம்ம என்னது அது பேர் கல்பாசி, அதுக்கப்புறமா வந்து பேலீஃபு, இதெல்லாம் தான் பிரியாணி இலை. முன்னாடி வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்து தாளிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் லைக் கடுகு, கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா மிளகுத்தூள், ரசப்பொடி, இதெல்லாம் முன்னாடி இருக்கும் நம்ம டக்குன்னு எடுத்து, வெந்தயம், இதெல்லாம். ஸோ இப்படி தான் நான் நீட்டாக இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை உங்களோட கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணும் அப்படின்ட்டு நினச்சிட்ருந்தேன். அண்ட் இன்றைக்கி அதுக்கான டைம் கிடச்சிது எனக்கு உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. மெயினாக எப்பயுமே நம்ம வந்து சமைக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு இந்த ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்து சமைக்கிறதுக்கு. அண்ட் நின்ன இடத்துலையே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அங்கே வைக்க வேண்டிய வேலை இருக்காது, எடுத்த இடத்துலையே டக்குன்னு வச்சிடலாம். சமைக்கும் போது எடுத்தோம்னா எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிட்டு திரும்ப வைக்கிறதுக்கும் வாட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமைக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு இருக்க மாதிரியும், எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நின்று இடத்துலேயே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி அக்சஸபிளாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கிங்க்கு. ஸோ நம்மளுக்கு வைக்கிறதுக்கும் அதே இடத்துல திரும்ப வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அண்ட் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சுகர், டீதூள், காஃபி தூள், இதை தவிர மீதி எல்லாமே, ரைஸ், இதை தவிர மீதி எல்லாமே நான் இந்த ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இதையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.